ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 31க்குள்ளே கண்டிப்பாக இதை செஞ்சிடுங்க, இல்லாட்டி 10,000 அபராதம் விதிக்கப்படும்ட்டு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது விஷயமா நம்ம ஏற்கனவே நிறையவாட்டி பார்த்துருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பேன் ஆதார் கார்டு இணைப்பு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதாரம் பேனும் இல்லாவிட்டால் இன்றைய காலகட்டத்தில் நிதி ரீதியிலான எந்த ஒரு சேவையும் செய்ய முடியாது. இவ்வளோ முக்கியமான டாக்குமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அரசை இணைக்க சொல்லி பல முறை வலியுறுத்திருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு பல முறை காலாவசம் கொடுத்தாச்சு, இன்னமும் வந்து காலாவசம் நீடித்து கொண்டே இருக்காங்க. இப்போ ஆதாரம் பேனை இணைப்பதற்கான காலாவசம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மார்ச் 31 வரைக்கும் நீடித்திருக்காங்க. இப்போ இதே விஷயமா மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா ஆதார் பேன் இணைப்புக்கான கால அவகாசம் மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ மார்ச் 31, 2022 இந்த ஆதாரையும் பேனையும் இணைக்காவிட்டால் 10,000 அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே கொரோனா பரவல் காரணமாக போதிய கால அவகாசம் கொடுத்தாச்சு, மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒமேக்ரான் பரவல் காரணமாகவும் அவகாசம் கொடுத்தாச்சு. இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் 50,000 ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக பேன் கார்டு அவசியமாகும். பேன் கார்டு நம்பர் இருந்தால் மட்டும்தான் 50,000 ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதுவாக கூட வருமான வரி தாக்கலுக்கும் பேன் கார்டு அவசியமாகும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பேன் கார்டு வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக பேன் கார்டும் கேட்குறாங்க. அதே போல் செலுத்தப்பட்ட வரியினை வந்து திரும்ப பெறும் போதும் பேன் கார்டு அவசியமாக சொல்லியிருக்காங்க. இந்த பேனையும் ஆதாரம் இணைக்கலைன்னா கண்டிப்பாக பேன் கார்டை வந்து இன்ஆப்ரேட்டிவ் பண்ணுவாங்க, செயல்படாமல் போகும். அதுவாக கூட 10,000 அபராதம் விதிக்கப்படும்ன்ட்டு மத்திய அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த பேன் கார்டையும் ஆதாரையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நிறைய மத்தியில் இணைக்கலாம், ஆன்லைன் மூலமாக இணைக்கலாம், எஸ்எம்எஸ் மூலமாக இணைக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். IncomeTaxGOV.in இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் பேன் கார்டு நம்பர் கார்டு கேட்கும், ஆதார் நம்பர் கேட்கும், அப்புறம் ஆதாரில் என்ன நேம் போட்டிருக்காங்களோ, ஆதார் கார்டில் என்ன நேம் போட்டிருக்காங்களோ அந்த நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மொபைல் நம்பர், ஆதார் பதிவு பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் ஆதார் கார்டில் இயர் ஆஃப் பர்த் மட்டும் தான் போட்டுருந்துச்சின்னா செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை இயர் ஆஃப் பர்த் எதுவும் போடாமல் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ அக்ரே டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ்ன்ட்டு அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதாரும் பேன் கார்டும் லிங்க் ஆயிரும். அவ்வளோதான், ஈஸியான மெத்தட் தான். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து, அதாவது ஆதார் பேன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து 5-6-7-6-7-8 அப்படி இல்லைனா 5-6-1-6-1 இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவது மூலமாக நீங்கள் ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். என்ன எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து யூஐடி பிஏஎன் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களை 12-digit ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்கள் 10-digit பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, அவ்வளோதான், ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, வேறு எதுனா வழி சொல்லு கேட்டிங்கன்னா ஆதார மையங்கள்லையும் நீங்கள் போய் லிங்க் பண்ணிக்கலாம். ஆதார மையத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆதார பேனையும் லிங்க் பண்ணி கொடுப்பாங்க, அங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணலாம், சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த சேவையிலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏற்கனவே பல பேங்க் பார்த்தீங்கன்னா ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணலாம் ட்ரான்சாக்ஷனை பாதிப்பு ஏற்படும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதெல்லாம் சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.